Hello friends, ellarkum vanakkam. Welcome back to our channel Vimes Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மோப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட்டில் இருந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் இருக்க லலிதா ஜுவல்லரியோட சூப்பரான லைட் வெயிட்டில் இருக்கிற தாலி மோப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. 10 கிராம்லேருந்தே வந்து ஸ்டார்டிங் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த மோப்பு செயின் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதேமாதிரி ரொம்ப வெயிட்டாக வந்துட்டு போடுறதுக்கும் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. ரொம்ப லைட் வெயிட்டில் போடுறதுக்குலாம் பிடிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 10 கிராம், 12 கிராம், 13 கிராம்லலாம் அதாவது 1.5 சவரன் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான மோப்பு செயின், அதாவது இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்பைரல் கொடுத்துருக்கா மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்க செயின் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 12 கிராமில் இருக்கிற சூப்பரான ஒரு மோப்பு செயின் தான். அடுத்து வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிராம் அதிகமாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன் வச்சுருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மோப்பிலே வந்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி, இந்த மாதிரி மயில் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்துட்டுருக்குது குரோம்பெட் லலிதா ஜுவல்லரியிலேருந்து சூப்பரான மோப்பு செயின் தாலி செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம். 10 கிராம்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இங்கே. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய எடுத்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மோப்பிலே வந்துட்டு ரெண்டு வந்து அந்த ரவுண்ட் பால்ஸ் இருக்கா மாதிரியும், சென்டராக வந்துட்டு நமக்கு பீகாக் டிசைன் இருக்கா மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது இது. இது எல்லாமே வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 11%லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வந்து லலிதாவில் வந்து டேக்கில் வந்து வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் அப்படின்றதால. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே ஸ்டார்டிங் வந்து 11 கிராம்லேருந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோதுமை செயின் சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப பழைய காலத்து ட்ரெண்டிங்கான செயின் இது. ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான செயினும் கூட, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லைஃப் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோதுமை செயின் தான் வந்துட்டு நிறைய வாங்கி போட்டுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர். ஸோ அடுத்து வந்து ஸ்டோன் இருக்கா மாதிரியான கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில், அதாவது 3 சவரனுக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பால்ஸ் வச்சுருக்கிற, 3 பால்ஸ் வச்சுருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு செயின் இது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் தாலி சரடு மட்டுமே நிறைய பேர் வந்து கோல்டில் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த மோப்பு செயின்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயின்னு இருந்தது. இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த சுவாமிகள் இருக்கா மாதிரி, அதுக்கப்புறம் இந்த அன்னப்பறவை, யானை, இந்த மாதிரி மயில் இருக்கா மாதிரியான டிசைன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. இன்னும் வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு டைமண்ட் ஸ்டோன் வந்து பதிச்சிருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லே வந்து நிறைய நம்ம அந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மலையிலேருந்தும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். லலிதாவிலிருந்தும் வந்து டைமண்டில் வச்சுருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கோல்டு இருக்கா மாதிரி நார்மல் ஸ்டோன் வச்சுருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட வந்துட்டு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு 20 கிராமில் ஒரு நார்மல் ஒரு ஸ்பைரல் இருக்கா மாதிரியான ஒரு மோப்பு இல்லாத ஒரு செயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் இருக்கா மாதிரியான ஒரு செயின் வந்து பார்த்துட்டுருக்கோம். இதில் வந்து கலர் கலராக வந்து ஸ்டோனும், ஒயிட் ஸ்டோன், க்ரீன், அதுக்கப்புறம் பிங்க், அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. 22 கிராமில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு 30 கிராமில் ஒன்று பார்த்துட்டுருக்கோம். அந்த பால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டிருக்கா மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. சென்டராக வந்துட்டு அந்த நானல் டைப்பில் இருக்கா மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட நிறையவே இருக்குது.